பேடாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கை தேடணும் அப்படின்னா அன்காம்ப்ரமைசிங் அப்படின்ட்டு ஒரு மீனிங் நமக்கு கிடைக்குது. இந்த அன்காம்ப்ரமைசிங் பர்சன் அப்படின்னா யாரு, இதுக்கு ஈக்குவலா யாரை வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா விராட் கோலியை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், விராட் கோலி வந்து இன்னைக்கு வந்து 50th century அடிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டே வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு சச்சினுக்கு ஈக்குவலா இன்னைக்கு வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது விராட் கோலியால எப்படி இதை வந்து செய்ய முடிஞ்சது, இது வந்து விராட் கோலிக்கு எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இதை செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனா இதை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விராட் கோலி அப்படிங்கிற பேரை சொன்னோடனே மக்கள் மைண்டுக்கு வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி அப்படின்னாலே ரொம்ப வந்து ரஃப் அண்ட் டஃபான ஒரு ஆளா இருப்பாரு, அவர் ரொம்ப வந்து கோபப்படுவாரு, ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு, இப்படி ஒரு நேச்சர் வச்சுக்கிட்டு அவரால் வந்து சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் விளையாடிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து பேட் லக்கை கொண்டு வந்துட்டாங்க. அவருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப பேட் லக் ஆயிடுச்சு அவருடைய ஒய்ஃபால, அது மட்டும் இல்லாம அவரால் ஸ்டேடியம்ல நல்லா பெர்ஃபார்மே பண்ண முடியாதுன்னு அவரை வந்து கீழே தள்ளுற அளவுக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய விராட் கோலியோட ஸ்டோரியை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மிடில் கிளாஸான ஒரு வாழ்க்கையில தான் விராட் கோலி வந்து பிறக்கிறாரு. அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்து இருந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு லாயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மிடில் கிளாஸா பிறக்கும் போது அவருக்கு வந்து இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது ரத்தத்திலே ஊறிருக்கு அப்படிங்கிற கதையா தான் இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா அவர் வந்து சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா பேட்டை எடுத்துக்கிட்டு அதுல வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அவங்க அப்பா வந்து பவுலிங் போட சொல்வாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரிக்கெட் குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு உள்ளாவறாரு. அதுக்கப்புறமேட்டு கிரிக்கெட்ல எப்படியோ வந்து சான்ஸ் கிடைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய கிரிக்கெட்டா இருக்கிறாரு. சரிப்பா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாரு, இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இன்னைக்கு விராட் கோலி அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன சீக்ரெட்ஸ் அவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன டிசிப்ளின், டிசிப்ளினா எல்லாருமே டிசிப்ளினா இருக்கிறதானே இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னா அதுதான் கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு தான் வந்து பேட்டிங் பண்ணும் பவுலிங் பண்ணும் நினைச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங் கண்டிப்பா அவர் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண மாட்டாரு. பேட்டிங்கோ பவுலிங்கோ இல்ல கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது ட்ரைனிங் எடுக்கலனா கூட கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கறது கூட சொல்றாரு. சோ அது மட்டும் இல்லாம தனக்கு வந்து திருத்திக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து கோபம் அதிகமா வருது. இந்த கோபம் வருது அப்படிங்கிற நேச்சரை பார்த்தே விராட் கோலி நிறைய பேருக்கு பிடிக்காமலும் போயிருக்கு. இவ
நீ ஆகணும் உன்னால முடியும் அப்படின்ட்டு யாருமே கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. நமக்கு வேண்டியது நம்ம தான் பிளான் போட்டு அச்சீவ் பண்ணணும், ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். சோ அதே மாதிரி தான் விராட் கோலி வந்து அவருக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அக்ரெஷன் அப்படின்னா அவருக்கு அவரை வந்து கோபப்படுற மாதிரி ஃபீல்டுல யாருமே வந்து கோபப்பட மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு கோபம் அவருக்குள்ள இருக்குது. எதுக்கு அவர் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே கிடையாது, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடும் போது, அதாவது யோசிச்சு பாத்துக்கோங்க, ஒரு கண்ட்ரியவே ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடும் போது நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். சோ அதனாலதான் அவருக்குள்ள இவ்வளவு அக்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்ரெஷனை நான் குறைச்சிக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கறது கூட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் கேரி பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து மெடிடேஷன் கேரி அவுட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெடிடேஷன் பண்றது மூலியமா நமக்கு வந்து ஃபோக்கஸ் கிடைக்கும். இந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனாலதான் எல்லா மேட்ச்லயும் என்னால வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா விளையாட முடியுது, ரொம்ப கவனமாவும் இருக்க முடியுது அப்படிங்கறது கூட சொல்றாரு. சோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து தன்னைத்தானே திருத்திக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறது கூட சொல்றாரு. இது நம்ம நிறைய இடத்துல வந்து விட்டுருவோம். ஒரு பர்சன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான், ஒருத்த வந்து பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னா அவன் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நான் பெரிய ஆளு, என்னால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு மைண்ட் வேற மாதிரி போயிடும். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆக ஆக தான் எனக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கிடைக்குது, நான் வந்து ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றேன், என்னோட பிஹேவியர் நான் வந்து குறைச்சிக்க ட்ரை பண்றேன், நான் வந்து மெடிடேஷன் பண்றேன், நான் நிறைய டிசிப்ளினா இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை தன்னைத்தானே திருத்திக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு பல ஸ்டெப்ஸ் வந்து அவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு போக்கஸும் டிசிப்ளினும் மெச்சூரிட்டி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அவரால் இவ்வளவு விஷயங்களை வந்து சாதிக்க முடிச்சது. விராட் கோலியோட இந்த அளவுக்கு எக்ஸலன்ட்டான பர்ஃபார்மன்ஸுக்கும் அவருடைய சக்சஸ்க்கும் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா டெடிக்கேஷன் தான் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன டெடிக்கேஷன் அப்படின்னா, ஒரு வேலையை வந்து நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா செய்யறதுங்கிறத விட இதுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டெடிக்கேஷன் அப்படின்னா, அந்த வேலைக்காக என்ன வேணால் பண்றது, நம்மளுடைய வாழ்க்கையவே அதுக்காக தியாகம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இன்னைக்கு வந்து அதாவது மிலிட்டரியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களோ, சோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா விராட் கோலி வந்து கிரிக்கெட் மேல இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருக்காரு, யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு விஷயத்தை நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்து மேல நமக்கு வந்து ஆர்வம் வந்துருச்சு, அது வந்து பேஷனா இருக்கட்டும், நம்மளுடைய கெரியரா இருக்கட்டும், அது நம்ம வந்து எவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்கிறோமோ அவ்வளவு ஃபோர்ஸா அந்த விஷயம் நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கறது கூட அவர் வந்து சொல்றாரு. டெடிக்கேஷனை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் டேலண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கண்டிப்பா அவர் வந்து குறைஞ்சவரே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டேலண்ட், அதாவது இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டர்ஸ், அதாவது வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டாப் கிரிக்கெட்டர்ஸ்ல விராட் கோலிக்கு இருக்கிற டேலண்ட் இன்னைக்கு வந்து யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டேலண்டட்
கான்ஃபிடண்டா அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அது என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா, அதாவது தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நேரத்திலுமே வந்து கிரிக்கெட் ட்ரைனிங்கை பத்தி தன்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. அதாவது ஃப்ரீ டைமா இருந்தா கூட தனக்கு வந்து எப்படி தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், தான் எப்படி நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் அவர் என்னைக்குமே வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. நம்ம ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ள சின்னதா ஒரு எமோஷன், அதாவது நம்ம வந்து தோத்துட்டோமே நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நமக்கு வந்து ஏற்படும். அது எல்லாமே சகஜம் தான். ஆனா நமக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை என்னைக்குமே நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்றதும் இதுதான், அந்த அக்ரஷன் அப்படிங்கறத எனக்குள்ள இருக்கிறதா இன்னைக்கு வந்து எனக்கு பெரிய வின்னிங் ஸ்பிரிட்டாவே இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் என்ன வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்குது, அது மட்டும் இல்லாம இன்ஸ்பிரேஷனாவும் இருக்குது. இதனாலதான் என்னால நாளைக்கு ஃபீல்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணும் போது என்னால ரொம்ப வந்து வெல்ல, அதாவது ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கறது கூட சொல்றாரு. சோ அது மட்டும் இல்லாம ஃபைனலா அவருடைய வின்னிங்க்கு இன்னொரு முக்கியமான ரெண்டு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அதாவது இந்தியா அப்படிங்கிற இந்த இவ்வளவு பெரிய கண்ட்ரியும், ரெண்டாவது அவர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். இது ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி இவங்க இருக்கிறாங்க. நீங்க இதை சரியா பண்ணலனா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுறத விட உங்க மேல நம்பிக்கை வச்சவங்களுக்கு நீங்க பெரிய செய்யற பெரிய பெரிய துரோகம் அப்படிங்கறது கூட நீங்க வந்து நினைச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம வந்து ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளை நம்பினவங்களுக்கு நம்ம வந்து துரோகம் செய்யவே கூடாது. அதாவது நம்மளை நம்ம நம்பலைன்னா கூட நம்மளை நம்பி உன்னால முடியும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் நம்ம மேல நம்மளை விட பெரிய பிலீஃப் வச்சிருப்பாங்க. சோ அதுதான் விராட் கோலி சொல்லக்கூடிய விஷயமும் கூட. இன்னைக்கு நான் வந்து ஃபீல்டில் போய் பர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா எனக்காக நான் விளையாட மாட்டேன், என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்காக நான் ஒரு அதாவது அவங்க அதாவது எதிர் டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பவுலிங் பண்றாங்க அப்படின்னா நான் அந்த பாலை மிஸ் பண்ணிட்டேனால நான் தோத்துட்டேன் அப்படின்னா அது என்னோட தோல்வி இல்லை, என்னோட கண்ட்ரியோட தோல்வி, என்னோட டீமோட தோல்வி. சோ அதனால உங்களுக்கு நினைச்சு விளையாடாம உங்களோட நாட்டுக்காக விளையாடுங்க, உங்களோட டீமுக்காக விளையாட்டுங்க. எல்லா சினிமாலையும் வர டைலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டா கூட, ஆனா இந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர்னே அப்படின்னு சொல்றாரு. சோ இதனாலதான் அவரோட ஒவ்வொரு தடவையும் வந்து ஜெயிக்க முடியுது அப்படிங்கறது கூட சொல்றாரு. சோ அதனால டேலண்ட் அண்ட் டெடிக்கேஷன் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம வந்து கத்துக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. விராட் கோலி அப்படிங்கிற மிகப்பெரிய கிரிக்கெட் காட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம்னா குரு யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.